உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் பாருங்க. இந்திய பயனாளர்களுக்கு முற்றிலும் இலவசம். இப்போதே ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். என்னங்க பாத்தீங்களா, இந்த அழுமூஞ்சி பஞ்சாயத்துக்கு கையில கூட்டிட்டு வர. வரட்டும் வரட்டும், இந்த ரெண்டு வளந்த பூதங்களையும் அடிச்சு துரத்துற. வா கையல், வேண்டாம் கையல், வான்னு சொல்றேன்ல வா. வாடி வா, நீ இவள கூட்டிட்டு வருவேனே எனக்கு நல்லாவே தெரியும். இவள பார்த்தா நாங்க பயந்துருவோமோ? இவ ரவுடினா நாங்க ரவுடிக்கெல்லாம் ரவுடி. என் பொண்ணோட இடுப்ப உடைச்ச உன் இடுப்ப நான் உடைக்கவா? ஆ உடைக்கவா? பாருடி, என் பொண்ணு எப்படி வழியில புழுவா துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. எந்த ஊர்ல புழு இந்த சைஸ்ல இருக்கும்? ஏய் நீ பேசாத, ஏற்கனவே உன் மேல நான் கொல வெறியில இருக்கேன். இந்த உமனா முஞ்சிக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு சண்டை போடுறதுக்கு இங்க வந்து நிக்கிறியா? எத்தனை தடவை காரி துப்பியும் உனக்கு அறிவே வராதடி. என் பொண்ணோட வாழ்க்கைய பங்கு போடணும்னு நினைக்கிற உன்ன அந்த கடவுள் மன்னிக்கவே மாட்டாரு. இவகிட்ட சொல்லி என்னைய தரையில கொட்டி அதுல என் மகளை வழுக்க வச்சு அவ இடுப்ப உடைச்சு இந்த கல்யாணத்தை நிறுத்தணும். அதானே உன் பிளான்? ஏய் உன் ஆளு தானடி இவ, ரெண்டு பேரும் நல்லாவே இருக்க மாட்டீங்க, அழிஞ்சு போயிடுவீங்க. உங்க வகையில இப்படி எல்லாம் சபிக்காதீங்க அத்த. வேணும்னா ஒண்ணு பண்ணலாம், வாடகைக்கு வாய் வாங்கிட்டு வந்து சபிக்கட்டுமா? விடு பவித்ரா, அவங்க சாபெல்லாம் ஒண்ணும் பலிக்காது. ஏய் கயலு, பவித்ரா பண்ணது பெரிய தப்பு. வாழ வந்த வீட்டுல அவ எங்களுக்கு தான் உண்மையாவும் விசுவாசமாவும் இருக்கணுமே தவிர, வெளியே இருக்கிற உனக்கு இங்க இருந்துகிட்டே ஸ்பை வேலை எல்லாம் பார்க்க கூடாது. அதை என்னால ஏத்துக்கவும் முடியாது. அப்படி என்ன இவ ஸ்பை வேலை பார்த்தா? ஏய் உனக்கு எல்லாத்தையும் லிஸ்ட் போட்டு அளந்து சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. மரியாதையை அவளை கூட்டிட்டு வெளியில போயிடு. உங்க ரெண்டு பேரையும் பார்த்தாலே அப்படியே வயிறெல்லாம் கபகபகபகபன்னு எரியுது. நான் வந்த உடனே வெளியே போறதுக்கு நான் பவித்ராவை இங்க கூட்டிட்டு வரல. வேற என்னத்தை கிழிக்கிறதுக்கு இங்க வந்தியா? கிழிக்க தான் போற. ஏய் அங்க எப்படி போற? ராசா, பவித்ராவுக்கு நீ யாரு? ஏன் கேக்குற? சும்மாதான் சொல்லு. உன் கேள்விக்கெல்லாம் என்னால பதில் சொல்ல முடியாது. என்னைய கொட்டல கை தவறி தெரியாம கொட்டி இருக்கு. அதுல உங்க பொண்ணு போன் பேசிக்கிட்டே காலை வச்சு வழுக்கி விழுந்தா அதுக்கு என்னமோ கதைய கட்டி அவளை வீட்டை விட்டு விரட்டி அடிப்பீங்களா? அதுவும் அவ புள்ள தாச்சிய வேற இருக்கா? அவ தெரியாம எல்லாம் பண்ணல, வேணும்னு தான் கொட்டி இருக்கா. நான் வேணும் உங்க தலையில கொட்ட வா, கொட்ட வா, கொட்ட வா. பவித்ராவை வெளியே துரத்த காரணம் தேடுறவங்களுக்கு என்ன காரணம் இல்ல, என்ன வேணாலும் காரணம் சொல்லுவாங்க. உனக்கு அவ்வளவு தாண்டி மரியாதை, ஏண்டி எப்ப பாரு எங்க கிட்டே வம்புக்கு வர? உனக்கு வேற வேலை இல்லையா? வாய் பத்திட்டு வேலையை பார்ப்போம். என்னது இது சுத்தமா சரியில்லை. எல்லாத்துக்கும் ஜடம் மாதிரி பொறுமையா இருப்பேன் மட்டும் நினைக்காத. எனக்கு கோபம் வந்துச்சு, இந்த பூமி தாங்காது. அப்படியா? அவ்வளவு பெரிய கோவக்காரரா நீங்க? எங்க கோவத்தை காட்டுங்க பாப்போம். வீட்டுக்கு வாழ வந்த பொண்ண ஒழுங்கா பத்திரமா பாத்துக்கோங்க, அதுதான் உங்க எல்லாருக்குமே நல்லது. இன்னொரு முறை அவளை வீட்டை விட்டு வெளியே துரத்தணும்னு நினைச்சீங்க? நான் ரொம்ப அனாதரி. இது எங்க வீடு, இங்க யார் இருக்கணும் யார் இருக்க வேண்டான்னு நாங்க தான் முடிவு பண்ணுவோம். டி, நீ போய் உன் கள்ள புருஷ சூர்யா கூட பொண்ண லட்சணமா வாழற வழிய பாரு. போ. உங்க வீடுங்கிறதுனாலதான் பவித்ராவா வீட்டை விட்டு அனுப்புறீங்க அப்படிதானே? ஆமாண்டி. என்னடி திமிரா? ஏய் சுண்டக்கா, உனக்கே இவ்வளவு திமிர் இருக்கும் போது பொடலங்கா எனக்கு திமிர் இருக்காதா? பொடலங்கா கூட்டி வச்சிடலாமா?
பர்ஸ் எங்க வச்சேன் காணோம். என்னத்த பொறுமையா விசாரிக்க சொல்றீங்க? அவனை செருப்பால் அடிச்சு பின்னாடி சுத்த முடியாத அளவுக்கு நான் பண்ணல. நான் வேதவல்லியே கிடையாது. நீ பதட்டப்படாதமா. அசிங்கப்படுத்தல என் மனசே ஆறாது. என்னாச்சு மட்டும் பாருடா. ஷாலினி பயப்படாத, அவன் ஒன்னும் பண்ண மாட்டான். சமத்து பையன், அவனை பாரு. ஏய் போடா, ஷாலினி பயப்படுறா பாரு. போ போ போடா. ஏய் தலை,